எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கான அடுத்த கலர். ஹலோ, ஹாய், கமான், ஹலோ, சூப்பர், ஹாய், 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 யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹாய், உங்களுக்கு இது காமெடியா தெரியல? நான் இங்க ஹாய் சொல்றேன், எனக்கு ஒரு ஹாய் சொல்றீங்க, டிவில வேற ஒரு ஹாய் சொல்றீங்களா? நீங்க எனக்கு சிரிக்க சிரிச்சிடுறாங்க. இல்லை, பெண்கள் கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சிரிப்பு, பெரிய மைனஸ் பாயிண்ட்டு சிரிப்பாயிது. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. சூப்பர், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? என்ன பண்றீங்க சஃபானா? காலேஜ் படிக்கிறீங்க. சூப்பர், நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து லைஃப்லாம், காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன மாத்த போறீங்களா? போயிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஓகே. ஆமாம், நம்ம நிகழ்ச்சிக்கான லாஸ்ட் லக்கி காலர் பார்த்துலாமா? ஹலோ, ஹலோ, ஹாய். ஃபர்ஸ்ட் ரெண்டு தக்காளி எடுத்து போட்டீங்கன்னா தக்காளியே போகாது. அதுக்கு முன்னாடி கடாய் எடுத்து கேஸ் பற்ற வைக்கணும், சரியா? இப்படிலாம் பண்ற கால் பண்ணிட்டு தக்காளி போட வெங்காயம் போடுன்றாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், முதல்ல சமையல் செய்யறாங்க, இப்ப கணக்கு போடுறாங்க. ஏதோ நடக்குது மகளே, என்ன ஹேக் பண்ணிட்டாங்க. முந்தையெல்லாம் சேனல்லாம் ஹேக் பண்ணாங்க, இப்ப என்ன ஹேக் பண்ணிட்டாங்க? ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, ஹாய், ஹாய், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து ஹிந்து பிரியா பேசுறீங்க. என்ன பண்றீங்க சிந்து பிரியா? சூப்பர், நல்லா படிக்கிறீங்களா? சரி, நல்லா படிங்க. ஷோட டாபிக் பாத்தீங்களா? நீங்க ஏதாவது ஒன்னு மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன மாத்த விரும்புறீங்க? என்ன மாத்த போறீங்க? கமான், டெல் மீ. உங்களை பாத்துட்டு இருக்கு கோடானங்கோடி ரசிகர்கள் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு, என்ன மாத்துறது? எல்லாமே நல்லா தான் இருக்கு, என்ன மாத்துறது? என்ன மாத்துது எனக்கு தெரியல. திருப்பூர்ல இருந்து ஃப்ளைட் இல்லையா, அதை மாத்திருங்க. என்னது? திருப்பூர்ல இருந்து நல்ல டிரஸ் வந்து குவாலிட்டி அனுப்புங்க. குவாலிட்டியான டிரஸ்ஸா? இன்னும் குவாலிட்டியா? வந்துருக்க மாட்டேன் கண்டிப்பா, நாளையில இருந்து கண்டிப்பா வந்துடுற, சரியா? சரி, நான் நிதிஷனா கண்டிப்பா கேட்டேன்னு சொல்றேன், ஓகேவா? ஜாக்லின், வேர் இஸ் தட்? எங்க எங்க இங்க தானே வச்சிருந்தோம் அந்த குழந்தைய, எங்கயோ ஓட்டு இருக்கு. சரி, ஓகே. அவ்வளவு பாடுபட்டாங்க முன்னாடி நின்றுட்டு இன்னைக்கு உட்காந்து சாப்பிடுறாங்களா? இல்லம்மா, இப்பதான் இங்கதான் வச்சிருந்தோம், அந்த டேபிள் கடையில போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கம்மா. அவங்க எங்க தான் தெரியல, தேடிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீம் ஒர்க் பண்ணுங்க, அவங்களை தேடுங்க. எங்காவது மூஞ்சலி மாதிரி மறைஞ்சிருப்பாங்க. என்னமா
முடிஞ்சிச்சா? ஹலோ, ஹாய். அதாவது கலாய்க்கலாம், லைவ்ல பங்கமா கலாய்க்கிறது ஒரு விஜயோட கஷ்டம், விஜய்க்கு தான் தெரியும். ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹாய், யார், எங்க இருந்து கால் பண்றீங்க? பெரம்பூர் அகஸ்தந்தி விமல் பேசுறேன். பெரம்பூர், யா பெரம்பூர், உங்க பேரு? விமல். விமல், யா சூப்பர். என்ன பண்றீங்க விமல்? நான் ஜாப் ஜாப் வர்க் பண்றேன். வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? யா. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? ஜாலியா. பெரம்பூர் பிரிட்ஜுக்கு இந்த சைடு உங்க வீடா இல்ல இந்த சைடு உங்க வீடா? பெரம்பூர் அகரம். அகரம், யா கேள்விப்பட்ட பேரு. எங்கயோ இருக்கு அகரம், திருவிகா நகர் பக்கத்துல. சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். சரி ஓகே, அதாவது ஷோட சொல்லுங்க ஜி. அங்க மழை ஏதாவது பெய்யுதா? புரியல. அங்க மழை ஏதாவது பெய்யுதா? ஏதோ சமமான பெய்யுது, இப்ப காத்து நிக்கிறோம். அங்க இல்ல, மழை பெய்யுது, அதுதான் கஷ்டம் எனக்கு இப்போ. என்ன மாத்த விரும்புறீங்க? என்ன, ஏன் அப்படி மாத்தணும்ன்ற ஒரு விரக்தி? ஏங்க இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, கிடைக்கலன்னு இல்லை, அதாவது வாய்ப்புகளை தேடி போகாதீங்க, உருவாக்குங்க, சரியா? நானும் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன், என்னால் முடியல, என்ன பண்றது? நீங்க ட்ரை பண்ணினே இருங்க. நான்லாம் எவ்வளோ அடி, எவ்வளோ தடவை அடி வாங்கியிருக்கேன் என்ன, கரெக்டாக போகிற இடத்துலலாம் சரியான அடி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தம்பி பாவம் சரி ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போதான் என் லைஃப்ல ஒரு பொண்ணு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேல் விஜய் கார்த்தியோட அட்வைஸாக எடுத்துக்கோங்க, இல்லை எது வேணாலும் எடுத்துங்க. அதாவது வாய்ப்புகள் நீங்க ட்ரை பண்ண ட்ரை பண்ண வந்து ட்ரை பண்ணி கூட தோத்துடலாம். ட்ரை பண்ணாம தோத்துன்னு வச்சுங்க, என்னடா ட்ரை கூட பண்ண முடியல அப்படின்னு தோத்த மாதிரி எப்பவுமே நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் வந்துட்டே இருக்கும். அதனால ட்ரை பண்ணுங்க, சரியா? அவ்வளவுதான், அதேதான், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கைக்கான தத்துவம். ஓகேப்பா, டாடா பாய். என் நேம் கார்த்தி, அதான் சொன்னனே. லாஸ்ட் காலர் ஆஃப் த இன்னிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆமாம், நேற்று கூட தான் நான் வந்து சாப்பிடல, நானும் தான் இன்றைக்கி சாப்பிட்லன்னு வான்மதி சொல்கிறாங்க. ஹலோ ஹாய், ஹலோ ஹாய், ஹலோ 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 ஹாய். டிவி வால்யூம் கம்மி பண்ணுறங்க, மியூட் பண்ணிடுங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. சூப்பர் கேக்குது, டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணியாச்சு, மியூட் பண்ணியாச்சு, பட் கேக்குது பரவாயில்ல. யார், எங்க இருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடியில இருந்து கால் பண்றோம். தூத்துக்குடியில இருந்து, உங்க பேரு? பேரு வசந்த். வசந்த், என்ன பண்றீங்க வசந்த்? வேலை பார்க்கோம், மெக்கானிக் வேலை. மெக்கானிக் வேலை, மெக்கானிக் வேலை பாக்குறீங்க? ஆமா. சூப்பர் சூப்பர், நல்லா போதா வேலைலாம்? வேலை நல்லா போகுது. சரி ஓகே, கவலைப்படாதீங்க. உங்க பேர் என்ன பேரு? என் பேர் கார்த்தி. சரி ஓகே, ஷோல வந்து ஒரு விஷயம் கேட்டேன், நீங்க ஏதாவது ஒன்று மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன மாத்த விரும்புறீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒன்று மாத்த விரும்பணும்னு நினைச்சீங்களா? என்ன மாத்த விரும்புறீங்க? என்னது, என்ன மாத்த விரும்புறீங்க? ஹேர் கட்டா? மாத்திட்டேன்னு. ஓகே டாடா பாபாய். பாட்டு போடுவோம் உங்களுக்கு, போட அந்த பாட்டு போட்ட பிறகு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்.
எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு நீங்க சொல்லும்போது. சரி ஓகே, அதாவது வந்து எல்லா காலேஜ் கிட்டையும் நல்லா பேசுறது நம்மளோட கடமை, பேசியாச்சு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து தமிழிசன் வந்து நீங்கள் டிவியில் மட்டும் பார்த்து ரசிக்கணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் நீங்கள் அண்டார்டிகா ஓஷன் போனாலும் சரி, ஆர்டிக் ஓஷன் போனாலும் சரி, இல்லை மெடிட்டேரியன் சீ போனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டீப் சீ போனாலும் சரி, அந்த இடத்துல ப்ளே ஸ்டோர் இல்லைனா வந்து நெட்டு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தமிழிசன் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரியும், உங்கள் ஆல்பம் சாங்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் போயிட்டு தமிழிசன் டிவி அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே வெறும் பார்க்கறதோட விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தமிழ் விஷனில் டெய்லி என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்களோ, இல்லை என்னென்ன விஷயம் புதுமையாக நடக்குதோ எல்லாமே வந்து உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்து காமிச்சிட்டே இருக்கும். மறக்காமல் வியூ பண்ணுறதை மட்டும் நிறுத்திக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பெல் பட்டன், அங்கே கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், டங்குன்னு தட்டினீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும், பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் tamilvision.tv அப்படின்னு பேஜ் இருக்குது, அதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் அடிக்கடிக்கு மூஞ்சி அதில் காமிச்சிட்ருப்போம் ஓ ஆ அப்படின்னு செல்ஃபியில். ஆமாம், இதில் வந்து இவர் இருப்பார், யார், கேமராமேன், கேமரா உமேன் கூட வந்து இருக்கீங்க, எல்லோரும் இருக்காங்க. அது தவிர வந்து முக்கியமாக எப்பவுமே வந்து புதுமையான விஷயத்தை புகுத்துறது தான் தமிழ் விஷனோட வேலை. அதுதான் நாங்கள் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம், வித்தியாசமாக எப்பவுமே மக்களுக்காக பண்ணிகிட்ருப்போம் அப்படின்றதில் என்ற வித மாற்று கருத்தும் இல்லை. அது மாதிரி தான் 720044223 இந்த நம்பர் எதுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற மியூசிக்லி ஆகட்டும், டப் ஸ்மேஷ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி, வித்தியாசமாக நீங்கள் பண்ணி அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிவியில் பிரத்யேகமாக நம்ம தமிழிசனை டிஸ்பிளே பண்ணுவாங்க. எப்பவுமே நம்மளோட ஃபேஸை நம்ம டிவியில் பார்த்தா அதில் ஒரு ஆனந்தம், தனி ஆனந்தம் தானே, அந்த மாதிரி தான். அது தவிர்த்து வந்து புதுசாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் உங்கள் பாப்பாவுக்கோ இல்லைனா குட்டி குழந்தைக்கோ நாளைக்கு பர்த்டே அப்படின்னா, இன்றைக்கி மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் ஏதாவது பிக்சர் இல்லை வீடியோ இல்லை அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்களுக்கு என்ன வயசு, பேர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோ, நல்ல கிளாரிட்டி இருக்க வீடியோ எடுத்து அமிச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் அது வந்து ஒரு செக்மெண்ட்டாகவே பப்ளிஷ் பண்ணுறது. கூடிய சீக்கிரம் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேவா? இதெல்லாம் தான் நம்மளோட புதுமை. கண்டிப்பாக வந்து நிறைய புதுமையான விஷயங்களை நோக்கி நீங்களும் காத்துருங்க, நாங்களும் புதுமையான விஷயத்துக்காகவே பாடுபடுவோம் என்று இன்றைக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆஃப் த விஜய் ஆஃப் த கார்த்திக் ஆஃப் த டாடா ஆஃப் த பாபாய் ஆஃப் த சியூ ஆஃப் த